கிளாப்பின் ஊடாக முகில் எஃப்எம்ல இப்போ சினி பாட்டு நிகழ்ச்சியை நாம் எல்லாரும் கேட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் ஈட்டி படம் ரிலீஸ் ஆச்சு, நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட்ல போயிட்டு இருந்ததுன்னு சொன்னோம். நடிகர் அதர்வாவுக்கு கொஞ்சம் டேர்னிங் பாயிண்டா இருந்தது. நிறைய சூழ்நிலைகள் நடுவில் அவருடைய படம் இதன் மூலமா கொஞ்சம் பிக்கப் ஆச்சு, மார்க்கெட் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டுக்கு போச்சு. இப்போ அதை தொடர்ந்து அவருடைய படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போறது கணிதன். ஒரு மீடியா ரிப்போர்ட்டர் மாதிரி அந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஒரு சான்றிதழ்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. போலீஸ் சான்றிதழ்கள் எங்கே பார்த்தாலும் நடக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு க்ரைம் ஸ்டோரியாக வந்து இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் கருணாகரன், கே பாக்யராஜ், ஆடுகளம் நரேன், சுந்தர் ராமு இவங்கெல்லாம் நடிச்சிருந்துருக்கிறாங்க. அதர்வாவோட ஜோடியாக கேத்ரின் திரேசா நடிக்கிறாங்க இந்த படத்தில். ஏஆர் முருகதாஸ் கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் இந்த படத்துடைய இயக்குனர் டி என் சந்தோஷ். அவருடைய இயக்கத்தில் இப்போ இந்த படம் உருவாகி இருக்கு. தியேட்டரில் இப்போ இந்த கணிதன் படத்துக்கு அதிகமான வரவேற்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் இந்த கணிதன் படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஈட்டி படத்தை தொடர்ந்து அடுத்த அதர்வாவுடைய இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கருத்து. நிச்சயமாக மாறுபட்ட ஒரு கதைக்களம், மாறுபட்ட ஒரு கேரக்டர் அப்படின்றதால எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தை இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் செங்கல்பட்டில் வெளியிடுவதற்கு நிறைய தடைகள் இருந்தது மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கலைப்புலி S.Thanu சொல்லும்போது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, திட்டமிட்டபடி 450 தியேட்டர்களில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படமும் வெற்றிகரமாக ஓடும், ரசிகர்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதுவும் போக இந்த படத்துடைய ட்ரெய்லர், டீசர், போஸ்டர், சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றும் இந்த படத்திற்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனல் எல்லாரும் மத்தியிலையும் தூண்டியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குமோ, எப்போ வரும் அப்படின்னு கண்முழிச்சு காத்திருக்கிறாங்க. சினிப்பட்ட நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நாம் இணைந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.